ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங்ல வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், எல்லா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய ஒரு ரீசனிங்ல இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கை பத்தி உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா கேலண்டர்ல ஒரே ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் என்ன டேல ஃபால் ஆகுதுன்னு கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் இதுதாங்க கேலண்டர் டாபிக்ல. இதை ஈஸியா எப்படி ஷார்ட்கட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஆட் டே லீப் இயர். ஆட் டேனா எக்ஸ்ட்ரா இருக்கிற டேஸ் தாங்க ஆட் டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 10 டேஸ் டோட
ஆட் டேஸ். லீப் இயர்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, லீப் இயர்னா ஒரு இயர் எக்ஸாக்டா ஃபோரால டிவைட் ஆச்சுன்னா அதுதான் லீப் இயர். ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் இது ரிப்பீட் ஆகுங்க. எங்கெல்லாம் நம்ம ஆட் டே கண்டுபிடிக்கணுமோ அங்கெல்லாம் டிவைட் பை செவன் பண்ணணுங்க. எங்கெல்லாம் நம்ம லீப் இயர் கண்டுபிடிக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம டிவைட் பை ஃபோர் பண்ணணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எக்ஸாம் 360 கோயம்புத்தூருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 22/8/2017 என்ன டேல ஃபால் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி சில டெக்னிக்ஸ் நம்மளுக்கு தெரியணுங்க. தட் இஸ் டே கோட், மந்த் கோட், செஞ்சுரி கோட். இதை மெமரைஸ் பண்றதுக்கு லாஸ்டா நான் சொல்றேங்க, இப்ப நோட் மட்டும் பண்ணுங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 22 எடுத்துக்கோங்க, கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் பர்த்ல 22 எடுத்துக்கோங்க. That is divide by 7. அந்த 22 divide by 7 பண்ணீங்கனா உங்களுக்கு remainder value 1 கிடைக்கும். That is your odd day, extra day. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then next என்ன மந்த் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆகஸ்ட் மந்த். உங்க மந்த் கோடுக்கு நேரா ஆகஸ்ட்ல என்ன மந்த் கோடு இருக்குன்னு பாருங்க. That is 2. அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இயருக்கு நம்ம கோட் கண்டுபிடிக்க போறோங்க. 2017 நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 2000 years + 17 years. 2000க்கு செஞ்சுரி கோடு 6ங்க, அதை எழுதிக்கோங்க. பிளஸ் 17ல நம்பர் ஆஃப் லீப் இயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 4 4s are 16. 4 times லீப் இயர் அக்கர் ஆயிருக்குங்க. 17 + 4 = 21. ஆல்ரெடி 2000க்கு 6 கோட் எழுதியிருக்கும். இப்போ 21 ஆட் டேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 21 + 6 = 27. இப்போ கிடைச்சிருக்கிற இந்த கோடை ஃபைனலாக டிவைட் பை 7 பண்ணணுங்க. டிவைட் பை 7 பண்ணும்போது 27 / 7 பண்ணினா ரிமைண்டர் உங்களுக்கு 6 கிடைக்கும். இந்த இயர்க்கான கோடு 6, மந்த் கோட் வேல்யூ 2, டே கோட் வேல்யூ 1. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுதுங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 6 = 9. ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வர போறேங்க. 9 / 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ 2. 2 மீன்ஸ் யுவர் ஆன்சர் இஸ் டியூஸ்டே. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஷார்ட் கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா தொடர்ந்து இணைந்திருங்க எக்ஸாம் 360 உடன்.